Hello friends, welcome back to my channel. Lama winning a path to the amazing vlogs. In this video, we will talk about Randy, Coco, Duke. Randy and Duke வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே pet birds. அவங்கள பத்தி நீங்க பாத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சேனல் amazing vlogs லயே ஏற்கனவே அத பத்தி வீடியோ போட்டுருக்கோம். பட் ஆனா கொக்கோ வந்து நாங்க புதுசா வாங்கிருக்க மொல்லுக் அண்ட் காக்கட்டூ. இந்த வீடியோல வந்து என்னோட மூணு birds ஓட அப்டேட் போட்டுப்பேன். சோ இந்த வீடியோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராண்டியை பற்றி ஒரு சில மந்த்ஸுக்கு முன்னாடி என் சேனல்லே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் கைஸ் நான் இப்போ ராண்டியை வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. இந்த 1 இயரில் ராண்டியோட ஃபுட் சார்ட் அண்ட் பிஹேவியர் அப்புறமா சைஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ராண்டியோட ஃபுட் சார்ட்டில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்டில் ராண்டி வரும் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் அப்புறமா சில ஸ்பெசிஃபைட் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவான். அதாவது இந்த பனானா அண்ட் ஆப்பிள் மாதிரி. பட் ஆனால் இப்போ நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றான். அப்புறமா இந்த ஹேசல் நட், வால்நட், பாதாம் அந்த மாதிரியான நட்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ராண்டியோட சைஸ் அண்ட் கலர். ஃபர்ஸ்ட் முன்னைக்கு இப்போ சைஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் அப்புறமா ஃபுல் மோல்டிங் ஆகி முடிச்சிட்டான். கிட்டத்தட்ட ஒரு அடல்ட்டோட கலருக்கு வந்துட்டான். மேபி இன்னும் ஃப்யூச்சரில் கலர் மேபி இன்னும் பாப் ஆகலாம். அண்ட் அப்புறமா பிஹேவியர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடுலாம் ராண்டியை தூக்கியிருப்பேன். பட் ஆனால் ராண்டிக்கு வந்து நடுவில் என்ன தெரியல, என் மேலே கோவம் நினைக்கிறேன். நான் தூக்குனா வரமாட்டான், கை வச்சா கடிக்க வருவான். நான் வந்து அதோட கிளிப்பிங்ஸோட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். பட் ஆனால் எங்கள் மம்மி டாடிக்கிட்டே ரொம்பவே பாசமாக விளையாடுவான். தூக்கினோடனே வருவான். நான் அவங்க என்ன பண்ணாலும் சும்மா இருப்பான். அண்ட் ஏதாவது சாப்பிட கொடுத்தா அப்படியே கையிலேயே ஃபீட் எடுப்பான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் மம்மி டாடிக்கிட்ட பண்ணுவான். பட் ஆனால் என்கிட்ட அது எதுவுமே பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்னன்னு தெரில, என்னை பார்த்தா கோவம் வரும். அண்ட் கைஸ் அப்புறமா ராண்டி வந்து இப்போ முன்னைக்கு இப்போ நிறைய வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக பேச ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி ஹலோ அதுவும் லைட்டாக ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் இப்போ நல்லா ஃப்ளூவெண்ட்டாகவே ஹலோ அண்ட் மம்மி ஐ லவ் யூ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அடுத்து வந்து எங்கள் மம்மி டேடி ராண்டி கூட விளையாடுற ஷார்ட்ஸ்னால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கைஸ் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ. இவன் வந்து ஒரு மொலுக் அண்ட் காக்கட்டூ. இவனை வந்து நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது. அண்ட் இவன் வந்து ஒரு 1.5 இயர் ஓல்ட் பேர்ட். ஸோ நம்ம ராண்டியை கம்பேர் பண்ணுறப்போ இவனுக்கும் ராண்டிக்கும் நடுவில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ காக்கட்டூஸ் வந்து பேசிக்காகவே ரொம்பவே என்டர்டெய்னிங்கான பேர்ட்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ் கூட தேவையில்லை. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் இவங்க அக்ரெசிவ் ஆகாமல் இருப்பாங்க. அதுவும் இவங்க அக்ரெசிவ் ஆகிட்டாங்கன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்களோட பைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க கூட விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். அண்ட் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவான். அண்ட் சின்ன பசங்க பொண்ணுங்க அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா இதை பாருங்கள், ஏதாவது லூஸ் தரமாக பண்ணுவான். சின்ன பசங்க பொண்ணுங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவான். நோ நோ கொக்கோ. ஸோ நம்ம வாய்ஸ் அப்பப்போ ஹை பிச் கொண்டு போய் திட்டணும். அப்போ தான் அவங்க பண்ணுறது அவங்களுக்கு தப்புன்னு தெரியும். அண்ட் கைஸ் கொக்கோட ஃபுட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் அப்புறமா நட்ஸ்லையும் எல்லா வெரைட்டிஸும் சாப்பிடுவான். அண்ட் பட் ஆனால் காக்ரூஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபேட் கண்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட் கொடுக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபேட் கண்ட் அதிகமாக இருக்கிற சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுக்கக்கூடாது, விளையாடணும்னு நினைக்கிறான். ஸோ அது வந்து காக்ரோஸுக்கு நல்லது இல்லை. அங்கேஷ் நான் சொன்ன மாதிரி குட்டி பசங்க இந்த சின்ன குழந்தைங்களாம் பார்த்தா ரொம்பவே ஹைப் ஆகிடுவான். ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிப்பான், பாட்டு பாடுவான் அண்ட் நிறைய பேசுவான். அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடக்கும் சின்ன பசங்களை பார்த்தா. ஸோ கொக்கோக்கு வந்து சின்ன பசங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா டியூக் தான். ஸோ டியூக்கு பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டியூக் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகுது. ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்ட் பேர்ட். அண்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த கொக்கோ அண்ட் ராண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது என் கூட அவ்வளோவா இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, மம்மி டாடி கூட தான். பட் ஆனால் டியூக் வந்து நான் என்ன சொன்ன என்ன பண்ணாலும் கவர்மெண்ட் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் லைட்டாக லைட்லாம் இருக்கிறதுனால பயப்படுறான். சரி ஓகே 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 ஓகே
அண்ட் டியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே டயட் சார்ட் தான். டியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி மெயின்டெனன்ஸான ஒரு படி, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவான். அண்ட் அவனுக்கு வந்து வாட்டர் மட்டும் க்ளீனாக இருக்கும், நான் இடத்த மட்டும் க்ளீனாக வச்சுக்கணும்னா எந்த விதமான டிசீஸஸோ அது கூட வராது. ரொம்பவே ஒரு க்ளீனான பேர்ட். அண்ட் அவன் டியூக் வந்து இன்னும் ஃபுல்லாக க்ரோத் ஆகலை, இன்னும் கொஞ்சோண்டு க்ரோ ஆகும். அண்ட் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வரும். அவ்வளோதான் டியூக்கை பற்றி. டியூக் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான பேர்ட். டியூக்கு வந்து நம்ம எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட பேர்ட்ஸை பற்றியும் உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம அமேசிங் பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி என்ன சூப்பான வீடியோ உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மீ மூவன் சைனிங் ஆஃப் அமேசிங் பிளாக்ஸ். டாடா பை பை. இட்ஸ் மீ அண்ட் டியூக் சைனிங் ஆஃப் அமேசிங் பிளாக்ஸ். டாடா பை பை.